சம்மர் வர அப்புறம் வந்துட்டு இந்த சம்மருக்கு ஒரு பிட்டி பிட்டிக்கிறோம். சுமன் ரொம்ப பிஸியா தெரியுற, ஒரு பொருளாதார வீக்கம் அது இது சாமான் விலை ரிப்போர்ட் பெருமதி குறைஞ்சு தெரியும். அட சனம் கூட கேஸுக்கு லைன் நிக்குது, அரிசி வாங்க லைன் நிக்குது, பருப்பு வாங்க லைன் நிக்குது, அப்படி சனத்துக்காங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தெரியும். அதுதான் பார்த்துட்டு இன்னைக்கு 5000 pounds காசை பிடிச்சி அனுப்பி விட்ட முடிச்சு. சூப்பர்ரா சூப்பர்ரா, நீ இந்த விளையெல்லாம் பிரச்சனை இதுன்ட்டு நீ சனத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சு காசு அனுப்புற இல்லோ, நல்ல விஷயம்டா சூப்பர். சனத்துக்கு ஹெல்ப் பண்ண காசு அனுப்பி நினைச்சு நீ அப்ப அடே இப்ப இந்த கட்டத்துல தெரியும் சனம் அங்க இருக்கிற கஷ்டத்துல என்ன செய்யுது. அவன் இந்த காணிங்க எல்லாத்தையும் வீடுகளை வித்து கொண்டு தெரியுது தெரியும் சாப்பாடு இருக்காக. நான் என்ன செய்யறேன்டா அப்படி விற்கிற ஆக்கிட்ட நான் அந்த காணியில் வாங்கிட்டுருக்கேன், காணியை விடுறேன். நேற்று கூட ஒரு காணி 30 lakh ரூபாய்க்கு வந்து 20 lakh ரூபாய்க்கு பேசி இது முடிச்சு விட்டேன். இன்றைக்கு 5000 pounds அனுப்பி விட்டேன், 20 lakh ரூபா காலமே கிடைக்குமாங்க. அப்போ நீ இப்போ இங்கே என்ன என்ன ஏதோ சொல்லுவாங்க, என்ன காடு எறிகிற நேரத்தில் கரடி காவடி எடுத்து அந்த மாதிரி. அப்போ சனம் இவ்வளோ பிரச்சனைக்கு இருக்குது, அவ்வளோ பிரச்சனைக்கு இருக்கு, நீங்கள் காணி பண்ணுறதுக்கு இந்த இந்த டைமை பார்த்து கொத்தி கொண்டு தெரியுது. அடே நாங்கள் தெரியும் எங்கள் நாட்டில் சொத்து சேர்க்கிறார், இப்போ தான் காசு நல்ல ரேட்டுக்கு போய் கொண்டு நிற்குது. இந்த நேரம் அனுப்பி கொஞ்சம் சொத்து பார்த்து சேர்த்து விட்டுட்டா ஃபியூச்சரில் வேறு லெவலில் வாழலாம். எந்த இவ்வளோ நான் இதை வேற மாதிரி நீ சனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதா, நீ என்கிட்ட வேணா காசு தரே இல்லை. ஐயோ உங்கள் கூட கதைக்கலாம் போடா. அதை மட்டும் நியூஸ் சென்டர் கேள்விப்படியோ என்ன என்ன அந்த நியூஸ் சென்டர் காதுக்கு வந்தோடனே அசிங்கமாக கிடந்துடா. அசிங்கமா கிடந்த எங்கட நாட்டுல இந்த எங்கட நாட்டுல சனம் கஷ்டம் தெரியும். போட்டுல இந்தியால போய் அகதியால தங்கம் கேக்குனீடா. பிரித்தானிய மகாராணி அப்படியே கைத்தாங்களா தூங்கி கொண்டீங்க வந்தவாவோ தூக்கி கொண்டு வந்தவாவோ இல்ல? இது நான் முந்தி வேறக்கே எனக்கு இது நாட்டுல இது வேற 1000 பிரச்சனை தெரியும். அப்பக்கு நான் வந்து எந்த பிரச்சனையை சொல்லிதான் இங்கே தஞ்சம் கேட்டுனேன், கேட்டு இப்போ நான் இங்கே இந்த குடியுரிமையும் பெற்றுட்டேன். ஆனால் இப்போ நான் அகதி இல்லை. ஆ நீ அகதி இல்லையோ டே, நீ அகதி தான்டா. அப்போ நீ 50 lakh கட்டி லண்டனுக்கு வந்தால் அது பெரிய கௌரவம், இல்லாட்டி 1 crore கட்டி கனடாவுக்கு போனால் அது பெரும் கௌரவம். ஆனால் அப்போ காசுகள் இல்லை இல்லாமல் இப்படி வேற வழி இல்லாமல் பக்கத்து நாட்டில் போய் தஞ்சம் பூந்தால் அது உனக்கு இப்போ அசிங்கமாக தெரியுது என்ன? டே நீ அகதி நானும் அதே மாதிரி தான் அகதி தான்டா. ஐயோ உன்ன உன்னெல்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது. இன்னொரு கோல் வருது சார், கோல் வருதுல நான் கோல் வருது நான் பார்த்தேன்னா அந்த என்ன அங்கே அங்கே போனாக்களையும் பார்த்து ஏதோ நீங்கள் நக்கல் அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, அவர் தோடு போட்டிருக்காரு அது போட்டிருக்காரு. ஏன்டா ஏழை ஏழையாக இருக்கணும் தோடு போட்டு அங்கே 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 போகக்கூடாதோ என்னென்ன? பையன் 50 lakh வீடு இப்போ 30 lakh விற்க போகிறோம் கஷ்டத்தில். அண்ணே பையிட்ட சொல்லி தெரியா 20 lakh கேளுங்க, நான் உங்களுக்கு காண அப்படியே அந்த காசை போட்டு விடுறேன். முடிச்சுட்டு போயிடாஜே வேண்டும் கூட கொஞ்சம் எப்படி தெரியுது. கடவுளே கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாக்கி அது நீர்